கள்ளக்குறிச்சியில் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் 1,20,16,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை உயர்கல்வித்துறை அமைச்சர் கா பொன்முடி வழங்கினார். இந்த திட்டத்தின் கீழ் சங்கராபுரத்தில் 25 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் 69 பேர் முதியோர் உதவித்தொகை பெற்றுக் கொண்டனர். ரோட்டரி சங்கம் சார்பில் கள்ளக்குறிச்சி அரசு பொது மருத்துவமனைக்கு ஆக்ஸிஜன் செறிவூட்டிகளையும் அமைச்சர் பொன்முடி வழங்கினார். 18 வயது பூர்த்தி அடைந்த அனைவரும் கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என மாநில வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். விருதுநகர் அருகே முத்துலிங்காபுரத்தில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமை துவக்கி வைத்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தமிழகத்தில் தற்போது கொரோனா கட்டுக்குள் வந்து கொண்டிருப்பதாக தெரிவித்தார். பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பின்னர் அங்கு மரக்கன்றுகளை நட்டார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் குடிநீர் தட்டுப்பாட்டை போக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். நாகர்கோவிலில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் பழுதடைந்துள்ள குடிநீர் குழாய்களை சரி செய்யப்பட்டு தேவையான இடங்களில் போர்வெல் அமைக்கப்படும் என்றார். கூட்டுக் குடிநீர் திட்டங்கள், பாதாள சாக்கடை பணிகள் உள்ளிட்ட நிலுவையில் உள்ள பணிகளை விரைந்து முடிக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்தார். முழு ஊரடங்கு மேலும் ஒரு வாரத்திற்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதால் கோவில்கள் சார்பில் விநியோகிக்கும் 1,00,000 உணவுப் பொட்டலங்கள் வருகிற 14 தேதி வரை தேவையானவர்களுக்கு வழங்கப்படும் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அறிவித்துள்ளார். கொரோனா நோயாளிகளுக்கு உதவும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் அரசு மருத்துவமனை வளாகங்களில் உணவு தேவைப்படுவோருக்கு கடந்த 12 தேதி முதல் 1,00,000 உணவுப் பொட்டலங்கள் விநியோகிக்கப்பட்டு வருகின்றன. மேலும் 9 நாட்களுக்கு அரசு மருத்துவமனை வளாகங்களில் உணவுப் பொட்டலங்களை விநியோகிக்க அமைச்சர் சேகர்பாபு உத்தரவிட்டுள்ளார். கொரோனா நோயாளிகளுடன் அவர்களுடைய உறவினர்கள் சிகிச்சை மையங்களில் தங்க கட்டாயம் அனுமதிக்கக்கூடாது என்று மருத்துவத்துறை அதிகாரிகளுக்கு தலைமைச் செயலாளர் இறையன்பு உத்தரவிட்டுள்ளார். சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற தலைமைச் செயலாளர் ஈரோடு மற்றும் சேலம் மாவட்ட கொரோனா நிலவரம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். கூட்டத்தில் உரையாற்றிய தலைமைச் செயலாளர் இறையன்பு கொரோனாவால் உயிரிழந்தோர்களின் இறப்பு சான்றிதழ், வாரிசு சான்றிதழ் பெற கையூட்டு பெற்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்தார். தமிழகம் முழுவதும் 27 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், சேலம், திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு புதிய காவல் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இது தவிர புதிய துணை போலீஸ் கமிஷனர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். காவிரி டெல்டா பாசனத்திற்காக தண்ணீர் திறந்து விடப்படும் சூழலில் கடைமடை வரை செல்லும் வகையில் இடையே உள்ள நீர் வழித்தடங்களை 1,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் தூர்வாரும் பணி துவங்கப்பட்டுள்ளது. 2 வாய்க்கால்கள் மற்றும் 8 வடிகால் நிலங்களில் தற்போது பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பணிகளை கரூர் மாவட்ட கண்காணிப்பு அலுவலர் விஜயராஜ்குமார் நேரில் ஆய்வு செய்தார். இப்பணியின் மூலம் நன்னியூர், வாங்கல், நெரூர், கோம்புபாளையம் மற்றும் புகழூர் ஆகிய 5 கிராமங்களில் 9,704 ஏக்கர் பாசன வசதி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள கொரோனா வார்டுகளை சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிக்கும் பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் ஆய்வு செய்தார். கண்காணிப்பு கேமரா மூலம் கொரோனா வார்டுகளில் சிகிச்சை பெறுவோரின் நடமாட்டம், அவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை மற்றும் உணவு, மருத்துவர்களின் வருகை போன்ற நடவடிக்கைகளை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள கொரோனா கட்டளை மையத்தில் இருந்தபடியே கண்காணிக்க முடியும்.